ஹை ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண படம்னு உங்க கிருஷ்ண. ஸோ சூப்பர் மேக்ஸ் ஷார்ட்கட்ல வந்து பார்த்தோம்னா நம்ம கடைசி பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்ளீட், அதாவது April 20 எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஷார்ட்கட்ல வந்து பார்த்தோம்னா பார்ட் 10 ஷார்ட்கட்ல உங்களுக்கு டோட்டலா வந்து ஒரு 6 செம் வந்து பார்த்தோம்னா எல்சிஎம்ல வந்து பார்த்தோம்னா இதுல மேடம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ சோபா மேடம் வந்து பார்த்தோம்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 6 செம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி காட்டணும். ஏன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப்ல நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு 6 செம் இதுல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம், டிஃப்ரெண்டான செம். ஸோ அந்த 6 செம்முக்கு உண்டான PDF லிங்க் வந்து பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு அது செம்மை நோட் பண்ணீங்க. உங்களுக்கு டைரெக்டா இங்க டெரிவேஷன் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா? டைரெக்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தான் இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு சைட்ல செம்மு தெரியும் சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோல, ஆனால் சைட்ல வந்து பார்த்தோம்னா அது வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் பத்தல. ஸோ அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன், ஓகேவா? PDF கொடுத்துருக்கேன், அந்த PDF இருக்கிற செம்மை நோட் பண்ணிட்டு அந்த செம்மை நீங்க கவனிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும், ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம சூப்பர் ஃபாஸ்ட் மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் பார்ட் 10 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 10 வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல டிஃப்ரெண்ட் மாடல் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மாதிரி சம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு TNPSC கவர் பண்ணியிருக்காங்க, ஒரு எல்லா மாடல்லேருந்து ஒரு ஒரு சம் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல எந்த மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து சால்வ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போகலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நான் படிக்கிறேன், கேளுங்க. ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 12, 18, 24, 32 ஆல் மீதி இன்றி வகுப்படுகிறது, அத்தகைய மிச்சிறு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் நம்ம கூட்டணும், அது வந்து கூட்டும்போது 12, 18, 24, 32 ஆல் மீதியின்றி வகுப்படுகிறது. இதுல இருந்து மீதியின்றி வகுப்படுதுன்னு சொல்லிட்டாங்க, அத்தகைய மிச்சிறியன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல படிக்கிறேன், கேட்டுக்கோங்க. த லீஸ்ட் நம்பர் விச் வென் இன்க்ரீஸ்டு பை 1 இஸ் டிவிசிபிள் பை 12, 18, 24, 32 அப்படின்ட்டு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4 ஆப்ஷன் என்னன்னா 278, 288, 287, அதுக்கப்புறமா 279 அப்படின்ட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, மீச்சிறியன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா நான் நேற்று சொல்லி கொடுத்த மெத்தட்லேயோ இல்லை தானா இதுலேயோ வந்து எல்சிஎம் இந்த நம்பருக்கு எடுத்துருங்க. எடுத்தால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இந்த எல்சிஎம் எடுத்தா, ஓகேங்களா, எடுத்தால் நமக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்னா 288 வரும், சரிங்களா? 288 இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட, ஓகேங்களா? ஒரு இந்த ஒரு நம்பரை கூட்டும்போது தான் நமக்கு இதோட மீச்சிறியன் வருது. அப்பனா எந்த நம்பரோட ஒன்றை கூட்டுனா இந்த நம்பர் வரும், 287 ஒன்றை கூட்டுனாதான் இந்த நம்பருடைய மீச்சிறியன் வரும். அதுதானே வந்திருக்கு நமக்கு, ஒன்றை கூட்டும்போது, ஒரு நம்பரோட ஒன்றை கூட்டும் பொழுது, சரியா, நமக்கு இதனுடைய எல்சிஎம் வரும் 288. அப்போ எந்த நம்பரோட ஒன்றை கூட்டினா வரும், 287 ஒன்றை கூட்டினா மட்டும்தான் 288 வரும். அப்போ இதனால் நம்ம இது 288 -1 பண்ணாதான் நமக்கு ஆன்சர் என்ன வரும், 287, சரிங்களா? புரிஞ்சுதா? ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 12, 18, 24, 32 மீதியின்றி வகுப்படுகிறது, அத்தகைய மீச்சிறியன் என்னன்னு கேட்குறாங்க. இன்னொரு வாட்டி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் வந்து ஒன்றை கூட்டும் பொழுது தான் இதுக்கு வகுப்படுது, கம்ப்ளீட்டாக வகுப்படுது, சரியா? அப்போனா எந்த நம்பரோடு ஒன்றை கூட்டும் பொழுது, அப்போ 287 ஒன்றை கூட்டும் பொழுது தான் 288 நமக்கு கிடைக்குது, சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சம். வாங்க செகண்ட் சம் போகலாம். ஓகே, செகண்ட் சம் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள்.
ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பன்னெண்டு என்ற எண்களால் வகுப்படும் பொழுது ஒவ்வொரு வகைக்கும் மீதி ஒன்று வரும். அத்தகைய மிச்சிறு எண்ணை காண்க. புரியுதா? அதாவது இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன் கேளுங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை 6, 8, 6, 7, 8, 9, 12 லீவ்ஸ் த சேம் ரிமைண்டர் 1 இன் த ஈச் கேஸ். ஓகேவா? இது பண்ணும்போது இது ஒரு ஒரு நம்பரோட நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது அந்த டிவைட் பண்ணுற நம்பரோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா, ரிமைண்டர் வேல்யூ என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களேன். இந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? சம் நம்பர் 500 or 400 அது மாதிரி ஒரு நம்பரை நான் எடுத்து நான் டிவைட் பண்ணுறேன். நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்னா, ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வருதுன்னா 1 வருதான். அப்போது இந்த நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? சம்க்கு போகலாம். நம்ம உங்களுக்கு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து 6, 7, 8, 9, 12 லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், மீச்சிறு எண் இதுக்கு கண்டுபிடிச்சிருங்க. இதுக்கு மீச்சிறு எண் நமக்கு கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம், ஓகேங்களா, இதுக்கு மீச்சிறு எண் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 504. சரிங்களா? 504 வரும். நமக்கு கொடுத்துருக்க சம்மில் பாருங்கள், அதாவது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 504 இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் வந்து 505 இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் வந்து 253 இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 167 இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த தேர்டையும் ஃபோர்த்தையும் ஒமிட் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரிலவெண்ட்டாகவே இல்லை, ஏன்னா அதோட மீச்சிறு எண்ணுக்கு ரிலவெண்ட்டாகவே இல்லை. அப்போ இது ஒமிட் பண்ணிட்டோம். இன்னொன்று வந்து 504. 504 நம்ம டிவைஸ் ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட்டு 6 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா லாஸ்ட் நம்பர்லேருந்து போகலாம், பெரிய நம்பர்லேருந்தே போகலாம். 12 ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கதே எல்சிஎம் என்ன தான் கிடச்சிருக்கு, 504 தான். அதை நம்ம கண்டிப்பாக டிவைட் பண்ணால் நமக்கு 0 தான் வரும். ஓகேங்களா? கன்ஃபார்மாக டிவிசிபிள் பண்ணால் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும், 1 வராது. அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் பாருங்கள், 505. 505 நம்ம என்ன பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் நமக்கு 1 வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா? 4s are 48. சரிங்களா? அதுக்கப்புறமா 2, 5. அதுக்கப்புறமா 12s are 24. ரிமைண்டர் 1 வந்துருச்சா? ஸோ 505 வந்து ஃபஸ்ட்டு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறோம். நமக்கு என்ன வேல்யூ ரிமைண்டர் வந்துச்சு, 1 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 12 பாருங்கள். எல்லா நம்பருமே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா நம்பருமே வந்து ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்ன வரணும், 1 வரணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 1. நெக்ஸ்ட்டு 9 பாருங்கள். இது சும்மா நான் உங்களுக்கு போடுறேன், ஏன்னா எல்லா நம்பருமே வந்து ரிமைண்டர் நமக்கு 1 தான் வரும். 505 எல்லாம் போட்டிங்கன்னா இது பாருங்கள், 5s are 45, அகெயின் 55 வரும். அதுக்கப்புறமா 6s are 54, 1. ரிமைண்டர் 1 வந்துருச்சா? இதுக்கும் 1 வந்துருச்சு ரிமைண்டர். நெக்ஸ்ட்டு 8. எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த நம்பரால் 505 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 505. நமக்கு வந்த எல்சிஎமோட 1 கூட்டுனா நமக்கு அந்த நம்பர் வந்து ரிமைண்டர் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 505. சரிங்களா? புரிஞ்சுதா? வாங்க தேர்ட் சம் போகலாம். ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். உங்களுக்கு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா படி தான் நமக்கு இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ அந்த ஃபார்முலா இது தாங்க. இப்போ ஹெச்சிஎஃப் கேட்குறாங்களா, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன். இது ஃப்ராக்ஷனில் தானே இருக்குது, காரணியில் தானே இருக்குது. ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு என்ன, அதோட ஃபார்முலா என்னென்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர். இந்த மேலே இருக்க நம்பர் இருக்குது தெரியுமா, அதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கீழே இருக்க நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா நமக்கு ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷனோட வேல்யூ வந்துடும். இதே வந்து சும்மா நான் இங்கே போடுறேன். இதே வந்து இதே நம்பருக்கு உங்களுக்கு எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க.
எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இதே இதுவுக்கு இதே சம்முக்கு எல்சிஎம் கேட்குறாங்கன்னா சேம் ஃபார்முலாவே அப்ளை ஆகும். ஆனால் வந்து என்ன மாறும்னா, இங்கே எல்சிஎம் எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம், கீழே இருக்க நம்பருக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். புரியுதுங்களா? ஒரே ஃபார்முலாவில் ஒரே சம்மில் ரெண்டு ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா, ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே நியூமரேட்டர், அதாவது தொகுதி பகுதின்னு வாங்க, தொகுதிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா, இதே எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா தொகுதி இருக்குல்ல மேலே இருக்கிறதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், பகுதிக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்சிஎஃப் தான் கேட்குறாங்க. அப்போது மேலே இருக்க நம்பருக்கு 2, 8, 16, 10 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப் வந்து நேத்தி நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, நீங்கள் அது உங்களுக்கு பார்த்துட்டு இது வந்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கும் போது இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். சரிங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏதாவது ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்க நம்பரை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த 8க்கும் 10க்கும் 8க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குது, அதை நான் எடுத்துட்டேன். இந்த 2 வந்து எல்லாத்தோட வகுப்படுமான்னு பார்க்குறேன், எல்லாத்தோடையும் வகுப்படுது. அப்போது எனக்கு இந்த 2 தான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ இந்த நம்பருக்கு நான் வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டேன், 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே 3, 9, 81, 27 இது வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், இந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நேத்தி வந்து ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன், அந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் பாருங்கள். நான் ஷார்ட்கட்டில் நேற்று லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன், அது வந்து லாஸ்ட் நம்பரில் பெரிய நம்பர் இருந்ததுன்னா, லார்ஜஸ்ட் நம்பர் அந்த லாஸ்ட் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பர் எடுங்க. இல்லைனா எந்த நம்பரில் உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் வந்து எல்லாத்தாலையுமே வந்து டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி டிவிசிபிள் ஆச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து எல்சிஎம். ஸோ நான் இதில் வந்து நான் என்ன நம்பர் எடுத்திருக்கேன், லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 81. 81 எல்லாத்துலேயுமே டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்கள், ஆகுது. அப்போது இதுக்கு எல்சிஎம் என்னது, 81. ஓகேங்களா? நமக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சாச்சு. நான் ஃபார்முலா நம்ம எழுதணும்ல, என்ன எழுதணும் நமக்கு ஃபார்முலா, என்னது ஹெச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். நமக்கு என்ன வந்தது, ஹெச்சிஎஃப் 2. அதுக்கப்புறமா எல்சிஎம் என்ன வந்துச்சு, 81. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் என்னது, 2/81. இதாங்க ஆன்சர். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு, தெளிவாக புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா நான் சொன்னல அந்த மெத்தட் வச்சு உங்களுக்கு எல்சிஎம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க தொகுதிக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே வந்து ஹெச்சிஎஃப்க்கு வந்து பகுதி, அதாவது நியூ டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்சிஎம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே இந்த ஃப்ராக்ஷன் மெத்தடில் எல்சிஎம் கேட்டாலும் சரி, ஹெச்சிஎஃப் கேட்டாலும் சரி, ஹெச்சிஎஃப் கேட்டால் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எல்சிஎம் கேட்டால் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுட்டா அவ்வளோதாங்க. ஓகேங்களா? வாங்க ஃபோர்த்து சம் போகலாம். ஓகே, ஃபோர்த்து சம் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம்க்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். அது ஏதோ ஒரு நம்பர். சரிங்களா? எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப், ஓகேங்களா, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சுதா? எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இந்த ஃபார்முலாவை எப்படி வேணாலும் நம்ம இதை மாற்றலாம். ஒரு சில டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சம்மில் எல்சிஎம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எல்சிஎம்க்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, 1440. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பருக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 940 அப்படின்ட்டு. அதிலிருந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே மாற்ற வேண்டியதுதான். எல்சிஎஃப் இங்கே வச்சுட்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை எல்சிஎம்
இல்லை அப்படியே அப்படியே மாற்றியும் கேட்கலாம், HCF கொடுத்துட்டு LCM கேட்பாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எல்லாத்துக்குமே போடலாம். அதே மாதிரி இன்னொன்று கேட்பாங்க, இப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் தானே, ரெண்டு நம்பர் அப்போ இது வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ஏ இன்டு பி ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பருன்றது வந்து நான் ஏ இன்டு பின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஒரு நம்பரோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா, ஹெச்சிஎஃபோட ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இப்போ இங்கே இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும், டிவைடட் பை ஏ, பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை ஏ. இல் செகண்ட் நம்பர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்பர் கேட்டாலும், ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவில் இத்தனை விதமான க்வெஷ்சன்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதை வச்சு தான் நமக்கு ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம்லாம் வரப்போகுது. அதுக்காக தான் இந்த ஃபார்முலாவை உங்களுக்கு நான் சொன்னேன். வாங்க ஃபோர்த் சம் போகலாம். ஃபோர்த் சம் கீழே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், நான் படிக்கிறேன். எக்ஸ் ஒய் இவற்றின் மீ போமா ஜெட் எனில் XY-இன் மீப்போவா என்ன, அதாவது எல்சிஎம் ஆஃப் எல்சிஎம் ஆஃப் ஓகேங்களா எக்ஸ் அண்ட் ஒய் அதாவது ஜெட்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. HCF என்னன்னு கேட்குறாங்க, HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன் படி நான் எழுதிட்டேன். நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், LCM into HCF equal to product of two numbers. அந்த product of two numbers தான் வந்து இங்கே என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா X and Y இன்ட்டு கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. எக்ஸ் ஒய் தான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ப்ராடக்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ ஆஃப் எல்சிஎம் என்னது, ஜெட், ஓகேங்களா. ஜெட் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்டு ஒய். அவங்க என்ன கேட்குறாங்க, HCF கேட்குறாங்க. அப்போ HCF மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு LCM இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, ZY பை இசட் தாங்க ஆன்சர். சாரி உங்களுக்கு தெரியலையா. ஸோ இப்போ என்ன இங்கே என்னது கேட்டிருக்காங்க, HCF தானே கேட்குறாங்க. அப்போது HCF ஈக்குவல் டு XY டிவைடட் பை Z. இந்த இது மல்டிப்ளிகேஷனில் இங்கே இருக்குது, இங்கே இங்கே போச்சுன்னா டிவிஷனில் மாறிடும். அப்போ HCFஓட வேல்யூ வந்துருச்சு, ஓகேங்களா. மீ போ வா அதாவது மிகப்பெரிய வகுதி, சரிங்களா, பொது வகுதி வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து இந்த சம் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 பேப்பரில் TNPSC-ல கேட்டிருக்காங்க, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி 3-4 பேப்பரில் சேம் சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா மறக்காமல் இந்த சம்மை பார்த்துட்டு போங்க, சரிங்களா. ஓகே ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஓகே ஃபிஃப்த் சம் கீழே டிஸ்பிளே ஆகும், நான் படிக்கிறேன் கேளுங்க. இரு எண்களின் மீப்போவா மீப்போமா ஆனது அதன் மீப்போவாவின் 20 மடங்குக்கு சமம். மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவா இன் கூடுதல் 2520. ஒரு எண் 480 எனில் மற்றொரு எண் யாது? ஸோ இது வந்து நான் அவங்க வந்து இந்த சம் நான் அதே சம் நான் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் ஏவோட வேல்யூ ஏபின்னு வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் வந்து ஏபின்னு வச்சுக்கிறேன். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிக்கலாம், எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இதுதான் நமக்கு ஃபார்முலா, ஓகேங்களா. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் இங்கிலீஷ்லேயும் படிக்கிறேன் கேளுங்க. த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ், ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அதனுடைய டூ நம்பர்ஸ் இஸ் 20 times தேர் ஹெச்சிஎஃப், ஓகேங்களா. ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் வந்து 20 times ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி த சம் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அது வந்து 2520, சரிங்களா. எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃபோட சம் கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னதுன்னா 2520, சரிங்களா. அப்போனா ஒரு நம்பர் வந்து 480 கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. வாங்க இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க சம்லேருந்து எல்சிஎம் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு எழுதலாம். எல்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, த எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 20 times ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப்,
சரியா? அப்போ ஹெச்சிஎஃப் வந்து நான் இங்கே என்னன்னு வச்சுக்கிறேன்னா, ஓகேங்களா, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. அப்போது எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க, 20 டைம்ஸ் ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப். அப்போ 20 இன்ட்டு ஹெச்சிஎஃப் தான் என்னது எல்சிஎம். அப்போது 20 இன்ட்டு எக்ஸ் ஹெச்சிஎஃப் என்னது எக்ஸ். அப்போ எல்சிஎம் என்னது உங்களுக்கு 20x, HCF என்னது X. நம்ம இன்னொன்று கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் வந்து 2520 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்சிஎஃப் ப்ளஸ் எல்சிஎம் எது எல்சிஎம்னா 20x, 20x ப்ளஸ் ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 2520, சரிங்களா. இது வந்து நம்ம எடுத்தோம்னா 21x வருமா, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2520. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2520 டிவைடட் பை 21. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு, 120 அடித்து போட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பெண் என்ன வந்துடும், 120 வந்துடும், சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு எழுதிக்கிறேன் இங்கே. அப்போது சம் ஆஃப், அதாவது சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு, எக்ஸின் மதிப்பெண் என்ன கிடச்சிருச்சு, 120 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அதாவது நம்ம ஹெச்சிஎஃப் கிடச்சிருச்சு, சரிங்களா. எல்சிஎம் என்னது 2x தானே, 20x தான் வந்து எல்சிஎம். ஹெச்சிஎஃப்ஐ வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், சரிங்களா. இது நான் இங்கே எழுதிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக, ஓகேங்களா. இப்போது எல்சிஎம் என் கண்டுபிடிக்கலாமா, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் வேல்யூ என்னென்னு. எல்சிஎம் என்னது 20x, 20 இன்ட்டு எக்ஸோட மதிப்பெண் என்னது 120. அப்போ அடித்து போடுங்க, சாரி அடிச்சு இல்லை கூட்டுங்க, பெருக்குங்க. பெருக்குன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2400. ஸோ ஹெச்சிஎஃபோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, எல்சிஎமோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட சம்மில் வந்து ஒரு எண்ணோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு எண்ணோட மதிப்பெண் வந்து 480 கொடுத்துருக்காங்க, இன்னொரு மதிப்பெண் தான் கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படியே ஃபார்முலாவில், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி. எல்சிஎம் என்னது 2400 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்னது 120 ஈக்குவல் டு 480 இன்ட்டு பி, சரிங்களா. இப்போ நான் இதை அழிச்சு இங்கே போடுறேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பி இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு 2400 டிவைடட் பை 480. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகுமா, இது ஒரு ஒன் டைம் ஆகும், இது 4 டைம்ஸ் ஆகும், இது 1 டைம் ஆகும், இது 6 டைம்ஸ் ஆகும். ஸோ பியோட வேல்யூ என்ன நமக்கு, ஃபைனல் வேல்யூ இரண்டாம் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 600, சரிங்களா, புரிஞ்சுதா. ஸோ இந்த சம்மில் உங்களுக்கு நிறைய ட்விஸ்டான இதுவெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் எப்படி வந்து அதில் எப்படி வந்து இதை அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போடணும் அப்படின்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன். இன்னொரு வாட்டி நான் இந்த சம்மை நான் ரிப்பீட் பண்ணுறேன், கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 20 டைம்ஸ் ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஹெச்சிஎஃப்ஐ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், எல்சிஎம்ஐ வந்து 20x இல்லை, அப்போ 20 ஆஃப் தேர் ஹெச்சிஎஃப்ல, அப்போ 20x தான் வந்து எல்சிஎம். அதுக்கப்புறமா இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, சம் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப்ஐ கண்டுபிடிச்சேன், அதிலிருந்து எல்சிஎம்ஐ கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ரெண்டு வேல்யூ, எல்சிஎமும் தெரிஞ்சிருச்சு ஹெச்சிஎஃப்பும் தெரிஞ்சிருச்சு. இன்னொன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு எண்ணோட மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க, மற்றொரு எண்ணுன்னு கேட்டாங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும், எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அந்த ஒரு நம்பர் வந்து 1480, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இன்னொரு நம்பரை இங்கே வச்சுட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் போட்டோம்னா ஆன்சர் வந்துருச்சு, ஓகேங்களா. இதுதான் ஃபிஃப்த் செம். ஸோ இந்த இன்னொரு சம்மோட இந்த ஃபைனல் பார்ட் முடியுது, அதோடு நீங்கள் எல்சிஎம்மில் என்ன எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல எந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட முடியும், சரிங்களா. வாங்க ஃபைனல் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம்மில் பாருங்கள், 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 கமா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுத்துட்டு இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் என்ன, மீசிமா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா,
என்ன வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கோ, இது 4, 2 தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ, நேச்சுரல் நம்பர்ஸ் அதுதானே. அந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, இதில் 4, 4 இது இது ரெண்டுமே வகுப்படுமான்னு பாருங்கள், வகுப்படும். ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த ரெண்டு நம்பருக்கு உண்டான எல்சிஎம் என்னன்ட்டு 4. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பருன்னு பாருங்கள். இது எப்படி பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிப்போம்னா, இது எக்ஸ் பிளஸ் 1 தான், ஆனால் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ல. இது எப்படி நம்ம எழுதலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலில் இருக்குல்ல, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்னது, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இது வந்து இது வெறும் எக்ஸ் பிளஸ் 1 தான், சரிங்களா. இப்போ இதில் ரெண்டுத்தில் எது பெருசு, நமக்கு இது தான் பெருசு, எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதோட இது இன்ட்டு பண்ணால் இன்னொரு வேல்யூ பெருசாக வரும், அப்போ இதுதான் பெருசு, அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம், சரிங்களா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இந்த ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது எல்சிஎம். இது ரெண்டுத்தையுமே சேர்ந்து எழுதும்போது நமக்கு இந்தளுடைய ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா. 2க்கும் 4க்கும் நமக்கு எல்சிஎம் 4 கண்டுபிடிச்சிடும். எல் எக்ஸ் பிளஸ் 1க்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கும் வந்து நமக்கு எல்சிஎம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா 4 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இதுக்கு ஃபைனல் எல்சி. இது இது இதனுடைய ஃபைனல் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 4 × எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான், சரிங்களா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு ரூட்டில் கூட வச்சு கேட்பாங்க சம்டைம்ஸ், சரிங்களா. இல்லைனா ஸ்கொயர் வச்சு கூட கேட்பாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், 6x² y² கமா 4x² y³ இந்த மாதிரியும் கேட்பாங்க. இதுக்கும் நீங்கள் வந்து எது வந்து பெருசோ, இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு இந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கு வந்து எல்சிஎம் எடுத்துருங்க, எல்சிஎம் கேட்டால் எல்சிஎம் எடுங்க, ஹெச்சிஎஃப் கேட்டால் ஹெச்சிஎஃப் எடுங்க. அதுக்கப்புறமா இதில் எது வந்து பெரிய நம்பரோ அது அதுக்கு இதோட இன்ட்டு பண்ணிவிடுங்க. இன்ட்டு பண்ணால் அதுதான் வந்து உங்களுக்கு எல்சிஎம்மாவோ இல்லை ஹெச்சிஎஃப்ஆவோ வரும் உங்களுக்கு, சரிங்களா. இதோட இந்த பார்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ஷார்ட்கட் அண்ட் சம் அதுக்கு உண்டான சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு உங்களுக்கு டிஎன்பிசி இப்போ மாடல் எக்ஸாம் வரப்போதில்ல April 20, அதில் உங்களுக்கு நிறைய சம்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் இன்னும் நிறைய சம்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நானும் இதோட நமக்கு பார்ட் 10 வீடியோ நமக்கு முடியுது. அதாவது உங்களுக்கு சிலபஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல 10 பார்ட்டில் வந்து உங்களுக்கு சம்ஸ் வரும் அப்படின்ட்டு, அதோடு இது முடியுது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நானும் டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. தேங்க்யூ.